الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أبي السلام عليكم ورحمة الله وبركاته சீரா நபி வரலாற்று தொடரில் அதனுடைய ஐம்பத்தி ஆறாவது பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம் கடைசியாக நடந்த சீரா பயானில் நாங்கள் அருமரசு சல்லந்தாலே செல்லம் அவங்களோட குடும்பம் என்ற பின்னணியில் அவங்கள புள்ளக்குட்டி மனைவிமார் அவங்கள பார்த்துக்கிட்டு வந்த தொடரில் அடுத்ததாக அவங்களோட அங்கலட்சணங்களை பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் சல்லல்லா அல்லிசல்லம் அவங்களோட நட்குணங்கள் என்ற அந்த தலைப்பில் அருமரசூ சல்லா அலுவல்ஸ்லம் அவங்களோட குணங்களை பற்றி நாங்கள் ஓரளவு பார்த்தோம் சுருக்கமாக எல்லாத்தையும் உள்ளடக்கிற ஒரு அமைப்பில் மாதிரி அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது அருமரசு சல்லா அல்லி சொல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறுல பேசும் பொழுது முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி தான் அந்த நபிக்கு நடந்த அற்புதங்கள் அவங்களுக்கு அல்லா நடத்தி காட்டிய அற்புதங்கள் இருக்குது அந்த மொழிசாக்கள்னு சொல்லுவோமே அந்த பகுதி அவைகளை பற்றி இன்றைக்கு நாங்கள் அது ஏன் எதற்கு என்னென்ன மாதிரி அற்புதங்கள் அருமை நபி அவங்களுக்கு நடந்துச்சுங்கிறத நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க முயற்சி செய்வோம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சுல்தான் மோஜிசா மோஜிசான்னு சொல்லுவோம் மொழிசாண்டா அரபுல அந்த இயலாமையாக்கி வைக்கக்கூடியது அதை மாதிரி ஒன்றை செய்வதற்கு முடியாமலாக்கக்கூடியது என்ற அர்த்தம் இன்னொரு மாதிரி சொன்னால் அதை மாதிரி ஒன்றை யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிற உண்டு எனவே அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த நபி அதை நடத்தி காட்டுவார் வேறு யாராலையும் அது மாதிரி பொதுவாக செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் உள்ளது தான் இந்த அற்புதங்கள் என்பது இந்த அற்புதங்களை பொறுத்தவரையில் எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் நடந்திருக்குது அந்த அற்புதங்களில் பிரதானமாக அவர் அல்லாவுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்கு என்ற ஒரு அற்புதத்தையும் அல்லா வச்சிருப்பான் பொதுவாகவே நபிமார்கள்ட கையில் நடக்கிற அற்புதங்கள் அவர் தூதர் என்பதை நிரூபிப்பதற்கு பெரும்பாலும் நடத்தி காட்டப்படுது பெரும்பாலும் அதில் பிரதானமாக கொண்டிருக்கும் பிரதானமான ஒரு அத்தாட்சியாக அவர் நபி என்பதற்கு இப்படி எல்லா நபிமார்களுக்கும் பலதும் நடந்திருக்கிறதும் அப்படி இருந்திருக்கிறதும் எங்களுக்கு தெரியும் அப்போ அற்புதங்கள் என்பது பொதுவாக இறை தூதர்கள் அல்லாஹுவின் தூதர்கள் உண்மையான தூதர்கள் தான் என்ற அந்த உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்காக நடத்தி காட்டப்படுவது என்பது பொதுவானது ஆனால் இப்படி ஒன்று இருக்குது எல்லாமே அப்படி உள்ளது என்று பொதுவாக சொன்னாலும் அந்த அற்புதங்களை கண்டவங்க எல்லாருமே அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்பது நடந்ததாக இல்லை எல்லாருமே ஏற்றுக்கொண்டதாகவும் இல்லை நம்பி சொல்ல அலுவலம் அவங்களுக்கு அவங்களோட அற்புதங்கள்ட்டு பார்த்தா குர்ஆன் ஒரு அற்புதம் அது மிக முக்கியமானது பிரதானமானது அதுதான் அது போக பலது நடந்துச்சு பல சம்பவங்கள் அதுங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் சிலது இருக்குது முஷரிக்குகள் வந்து இணை வைப்பாளர்கள் ரசூசலாசனமோங்கிட்ட கேட்டாங்க காட்டுங்க பார்க்க எங்களுக்கு ஒரு அத்தாச்சியை அல்லது இப்படி உண்ட ஏலும்டா செய்ங்க பார்க்க அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படி கேட்ட நிலைமைகள் இருக்குது இன்னும் சிலது இருக்குது சில நேரத்தில் மூமிங்களுக்கு அவங்களோட சில தேவைகளுக்காக நபி அவங்க செஞ்ச சில விஷயங்கள் அற்புதமாக இருந்துச்சு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது யாரும் கிட்ட கோரிக்கை விடுத்ததாகவோ அல்லது யாருடையதாவது ஒரு தேவைக்காக நபி அவங்க செஞ்சு காட்டினதோ அல்ல அப்படியொண்டும் இல்லாமல் நடந்துச்சு ரசூசலாஸ்லம் அவங்க இஸ்ராமியராஜ் பயணம் போனாங்க அது யாரும் செஞ்சு காட்டுங்கன்று ரசாக்கிட்ட சவால் விடவும் இல்லை அல்லது யாருடையாவது ஒரு தேவைக்காக செய்யவும் இல்லை அது நபி அவங்களுக்கு நடந்துச்சு இப்படி பலதும் நடந்துச்சு இதில் அந்த அற்புதங்கள் என்பது அல்லாவின் தூதர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கான அத்தாட்சி என்றதுக்கென்னா அந்த அற்புதங்களாகிய அத்தாட்சிகளை பார்த்த எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பது கட்டாயம் இல்லை அப்படி நடக்கவும் இல்லை பெரும்பாலும் வரலை சரியாக சொல்லப்போனால் பெரும்பாலும் வரலை முஷரிக்குகள் இணை வைப்பாளர்கள் செய்ங்க பார்க்கணுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் செஞ்ச போகிறோம் ஏதாவது சொல்லிட்டு அங்கிட்ட ஆகிடுவாங்க அல்லது நான் நபி இருந்தால் பாருங்கள் இப்படி ஒன்று செய்கிறேன் சொன்னாலும் அதை செஞ்சதன் பின்னால் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் நிறையா பார்க்கலாம் அல் குருவானில் சொல்கிறான் இறை தூதர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு அத்தாட்சிகளாக இருந்ததுக்குன்னா அதுதான் சொல்கிறான் குருவானில் இறை நிராகரிப்பாளர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கண்டா அதை காட்டுங்க காட்டினா நாங்கள் நம்புவோம் காட்டினா நாங்கள் உடனே அவங்களை ஏற்றுக்கொள்வோம்டாங்க காட்டினதன் பின்னால் அதுக்கு ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு அங்கிட்ட ஆகிடுவாங்க உண்மையிலே பலதை அப்படி பார்க்கலாம் மக்காவிலும் தான் பொதுவாகவும் தான் சுல்லாக்கிட்ட பல முறை கேட்டாங்க பலதை முசிறிக்குகள் மூவிங்களுக்கும் சரியான ஒரு ஆசை அதை இவங்க சொல்கிறாங்க செஞ்சு காட்டிட்டா வந்துடுவாங்களா இருக்கும் சத்தியம் பண்ணுவாங்க செஞ்சால் நாங்கள் வந்துடுவோம் அப்போ மூவிங்களுக்கும் சரியான ஆசை ஏதாவது இப்படி ஒன்று அவங்க சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒன்று நடத்தி காட்டிட்டா வந்துடுவாங்களோன்னு ஆனால் அப்படி நடத்தி காட்டினதன் பின்னால் அதிலிருந்து ஏதாவது ஒன்று சொல்லி பலவிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கிட்ட ஆகிடுவாங்க அந்த காரணங்கள் பெரும்பாலும் அறியாமைத்தனத்தால் இருக்கும் அல்லது ஒரு ஒரு வம்புத்தனத்தில் ஒரு சாக்கு போக்குக்காக அவங்களுக்கே தெரியும் சொல்வது பிழை என்று அப்படி சொல்லிடுவாங்க முன்னுக்கு நடந்த அற்புதங்களை பார்க்கலாம் உடனே எல்லோரும் வந்தேன்றது இல்லை ஒரு நாள் ரசுசலாசனம் பயணத்தில் இருக்கிறாங்க ஒரு அந்த பயணத்தில் தண்ணி போதாமல் போயிருச்சு அப்புறம் ரசுசலாசனம் ரெண்டு பேரை பிடிச்சி அனுப்புகிறாங்க தண்ணி ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு வாங்க அப்போ ஒரு பெண்மணியிட கையில் இரண்டு தோல் பைகளில் தண்ணி இருக்குது அந்த பொம்பளையை கூட்டிக்கிட்டு வந்தாங்க சஹாபாக்கள் ரசூல் அந்த ரெண்டு தோல் பையையும் எடுத்து அந்த தண்ணியை இந்த இருந்த ஒரு பாத்திரத்தில் கலந்து எல்லாத்தையும் கலந்து எல்லாம் அந்த பாத்திரத்தில் ஊற்றி அந்த தோல் சஹாபாக்களுக்கு தண்ணியை பாவிக்க சொன்னாங்க எல்லாரும் பாவித்து குடித்து உளுவெடுத்து அப்படியெல்லாம் செஞ்சதன் பின்னால் அந்த பெண்மணிக்கு அந்த தோல் பையை திருப்பி கொடுத்தாங்க அதில் அவள் கொடுத்த அதே அளவு கொடுக்கும் பொழுது இருந்த அதே அளவு தண்ணி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கீப்பாடை போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க பாத்தியா நீ கொடுத்த தண்ணி குறையலை நாங்கள் எல்லோரும் தாராளமாக தண்ணி பாவிச்சிட்டோம் அது குறையல்ல அல்லா எங்களுக்கு தண்ணி தந்தான் ஆனால் அந்த பொம்பில் ஊருக்கு போய்த்து அந்த மனுஷர்கிட்ட சொன்னான் பாருங்கள் பாருங்கள் இப்படி ஒரு ஆள் இப்படி சந்திச்சாரு இப்படியெல்லாம் நடந்துச்சு ஆள் பொல்லாத சூனியக்காரன் போலன்னு தான் சொன்னான் ஆனால் அவள் உடனே இஸ்லாத்துக்கு வரலை ஆனால் அவள் அவர் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி காலப்போக்கில் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி இருக்குது கொஞ்சம் தான் வந்தான் அற்புதங்களை கண்ட நொடியிலேயே இஸ்லாத்துக்கு எல்லாருமே வந்துடல அப்படி வரல பனு ஆமீர் கோத்திரத்தை சேர்ந்து வந்தான் தான் ரசூசலாசிரமம் அவங்கள்ட்ட வந்து பேசக்கொள்ள ரசூல்லா கேட்டாங்க உனக்கு ஒரு அத்தாச்சி காட்டவான்னு நான் அதை தூதர் என்பதுக்கு ஒரு அத்தாச்சி காட்டவான் அப்போ அப்புறம் ரசூசலாசிரமம் ஒரு ஈச்ச மரத்தை ஈச்சை மரம் உண்டை காட்டி சொன்னாங்க அதில் இருக்கிற ஒரு கொப்பு இருக்குதே கிளை அந்த கிளையை கூப்பிடுனாங்க வர சொல்லு நான் வர சொல்கிறேன்னு வர சொல்லுன்னு சொன்னாங்க அவன் சொன்னதோட அந்த ஈத்த மரத்தில் இருக்கிற அந்த கிளை அப்படியே நடந்து வந்துச்சு நடந்து வந்துச்சு சையான் அதிச அதே அப்போ வந்தத பின்னால் ரசூல்லா அந்த அந்த கிளைக்கு நீ போ திரும்பின் அது அப்படியே திரும்பி பேய்த்து அந்த மரத்தோட பழையபடி சேர்ந்துருச்சு கண்ணால் அவன் கண்டான் ஆனால் அவன் அதை பார்த்துட்டு பேய்த்து சொன்னான் இதை மாதிரி ஒரு பெரிய சூனிய நான் உலகத்தில் காணவே இல்லைன்றான் அப்படித்தான் அப்போ எல்லாருமே நம்பினதாக இல்லை சில அடுத்தது அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு இயல்பாகவே அவங்க விக்கிரக வணங்கிகள் அதனுடன் அறியாமையும் இருந்ததுனால இதை மாதிரி வேலைகளை சூனியமோடு குழப்பிக்கிட்டாங்க அந்த அறியாமைத்தனத்துக்கும் சேர்த்து இது சூனியமாக இருக்குமோன் அவங்க நம்பினாங்க சரி அவங்க ஒரு பக்கம் பண்ணுங்களேன் ஏன்னா இங்கேயோ இருந்து வந்தவங்க எங்கேயோ கண்ட பொம்புல இடவழியில் பயணத்திலாகப்பட்டவ அப்படி சொல்லுவது என்பது ஏதோ உண்டுனுங்க நபியை பற்றி நன்றாக தெரிந்த மக்காவாசிகளே சூனியம் முடி சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் இவர் நம்பிக்கையானவர் நல்லவர் இவர் ஒரு நாளும் சூனியத்தில் ஈடுபடாதவர் சூனியக்காரனாக அறியப்பட்ட ஒருவரல்ல அந்த தொழில் செஞ்சவரல்ல அவங்களும் சூனியம் உண்டாங்க சொன்னாங்க தானே எங்களுக்கு ஒரு அத்தாச்சி காட்டுங்கன்னு கேட்ட நேரத்தில் அல்லது ரசூல்லா கேட்டாங்க போல நான் உங்களுக்கு ஒரு அத்தாச்சி காட்டவான்னு சொல்லி கேட்டுட்டு சந்திரன் உழைக்கி கையை காட்டினாங்க சந்திரன் ரெண்டாக பிழந்துச்சு சஹிஆானாதீஸ் அந்த கருத்து குருவானே வந்திருக்குது அப்போ பார்த்தாங்க அதை விரிவாக இன்னொரு சகா விரிவாய் செய்கிறாரு சந்திரன் ரெண்டாக பொழந்து இந்த ஒரு மலையில் ஒரு துண்டும் இன்னொரு மலையில் இன்னொரு துண்டும் நின்றுச்சு அப்போ அது நடந்துச்சு கண்ணால் பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னானுங்க சஹரணா முகமது நான் முகமது எங்களுக்கு சூனியம் செஞ்சுட்டாருண்ணாங்க இது சூனியத்தாள தான் இதெல்லாம் செய்கிறாரு இதை சொன்னவர்கள் நபியை பற்றி நன்றாக தெரிஞ்சவர்கள் எங்கேயோ பயணத்தில் கண்ட அறிமுகம் இல்லாதாக்கள் இல்லை மக்காவாசிகளே சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் அதில் நம்புக்கு நினைக்கிது இது மெய்யா இருக்க ஆனால் அதை நம்புறதுக்கு மனசு புரியும் இல்லை அதிலிருந்து நலூரத்துக்கு ஏதோ சொல்லணும் சூனியம் முடி சொன்னாங்க இல்லாட்டி இவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் வேறு சூனியக்காரன் வேறு இவர் ஒரு கொள்கையை சொல்கிறார் அதுக்காக போராடுகிறார் சூனியக்காரன் சூனியம் செய்வது சம்பாதிப்பதற்காக இவர் தண்டை சம்பாத்தியத்துக்காக இது சொல்லல இவர் சூனியம் செஞ்சவரும் அல்ல எனவே சூனியக்காரன் ஸ்டைலு அவண்ட நோக்கம் அவண்ட சூனியத்தின் மூலம் அடைய விரும்பும் இலக்குகள் வேறு இவர் பேசுவதெல்லாம் வேறு நல்லா தெரியும் அவரையும் தெரியும் ஆனாலும் மறுத்தான் அப்போ எனவே அந்த அற்புதங்களை கண்டவங்க அதை செய்ங்கன்று சொன்னவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் காண முடியாது மறுபக்கத்தில் ரசோ சொல்லதாலே செலம் அவங்களும் அற்புதம் காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்ன எல்லாருக்குமே காட்டி காட்டி இருக்கவும் இல்லை ஏன்னா காட்டின நேரம் இல்லை எல்லோரும் வரவும் இல்லையே அதனால் எல்லா நேரத்திலையும் செஞ்சு காட்டலை ரசூல்லா குரான ஒரு ஆயுத ஒரு பகுதி வருது நீங்கள் பார்க்கலாம் அவ் தற்காஃபி சமா ஏ அப்படி வளரணும் மின்னல் இருக்கையே கஹத்தா அப்படி வர்றது அந்த ஆயத்து தொடருண்டு ஒரு கட்டத்தில் கேட்டானுங்க நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம் நீங்கள் வானத்துக்கு மேலே போகணும் நாங்கள் பார்த்துருக்க வானத்துக்கு போகணும் நீங்கள் வானத்துக்கு மேலே போகணும் அதையும் நாங்கள் வானத்துக்கு போகணும்னு நம்ப மாட்டோம் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஒன்றை கொண்டாடணும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு எயிலும்டா அப்படி செய்யுங்க பார்க்கணும் அப்போ ரசூல்லா சொன்னாங்க அல்லா குருவான் சொல்கிறான்னு சொல்லுங்கள் ரப்பி ஹல்குந்த் இல்லா பஷரன் ரசூலா நான் ஒரு மனுஷன் தானே அப்பா அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலான்னு மாதிரி ரசூலை சும்மா இருக்கு சொல்லிட்டாங்கல்லாம் கிட்டத்தட்ட அப்போ எனவே கேட்டதெல்லாத்தையும் அந்த ரசூலை செஞ்சு காட்டவும் இல்லை ஏன்னா செஞ்சு காட்டினேன் இல்லாத நேரத்தில் அவங்க நம்பவும் இல்லையே எனவே அற்புதங்கள் என்பது நபிமார்களுக்கு அடிப்படையில் கண்ணியம் அவர்களது உண்மைத்தன்மைக்கான ஆதாரங்கள் ஆனால் அதை செய்ங்கேண்டு சொன்ன முசிறுக்குகள் எல்லாமே எல்லா நேரத்திலையும் அதை செஞ்சதாக அந்த அதை நம்பியதாக எங்களுக்கு காண இயலாது ஆனால் சில பொழுது நம்பினார்கள் இல்லை என்று இல்லை கொஞ்சம் பேர் சொன்னி நம்பினாங்க இன்னும் சில பேர் கிட்ட நம்பினாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு ஆனால் நபி சல்லா அலுவலி சொல்லமாகங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் பார்த்தால் அது பெரியோரும் பட்டியல் இருக்குது அதில் அதிகமானதை நீங்கள் பார்த்தால் அவங்க நிறையா செஞ்சது வரலாம் அந்த விசுவாசிகளுக்கு முன்னால் மூமிங்களுக்கு மத்தியில் தன்னோடு இருந்தால் தன்னை நம்பிய கூட்டத்துக்கு மத்தியில் அற்புதங்களை அவங்க நிறைய நடத்தியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா நிறைய நடத்திருக்கிறாங்க ஒன்றில் பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்ட நேரத்தில் அதிலிருந்து தப்புவதற்காக பெரிய ஆபத்துகளில் கஷ்டத்திலிருந்து மூமிங்களை காப்பாற்றுவதற்காக அதிலிருந்து தப்புறத்துக்கு அற்புதங்களை செஞ்சாங்க அல்ல சில நேரத்தில் கடுமையான வறுமை அல்லது கடுமையான பசி அப்படி கடுமையான பசியில் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு பசிக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்கிறதுக்காக தீன் கிடைக்கிறதுக்காக உணவுக்காக ரசூசலாசனம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அல்லது போர்க்களங்களில் எதிரிகளுக்கு தோல்வியை ஏற்படுத்துவதற்காக ரசூலடை கையால் அற்புதம் நடந்திருக்குது இதுகள் மிச்சம் நடந்தது எங்களுக்கு பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒன்று இருக்குது ரசூசலேசனம் அவங்களுக்கு அற்புதம் என்பது நிறையா நடந்திருக்குது அதில் பிரதானமானது எல்லாம் நிறையா நடந்தாலும் சந்திரன் பிழந்தது அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் லிஸ்ட்டுகளை சொல்கிறேன் பின்னுக்கு சம்பவங்களை எத்தனையோ நடந்தாலும் கூட நபி சல்லா அல்லிஸ்லம் அவங்க அல்லாவின் தூதர் என்பதற்கான பிரதானமான அற்புதம் குர்ஆன் உண்டு மட்டும்தான் அதுதான் பிரதானமான அற்புதம் அழியாது கியாமம் வரைக்கும் இருக்கும் அற்புதம் அதனால தான் பார்க்கலாம் சந்திரனை புழப்பிச்சு காட்டினாங்க அதை இதை காட்டினாங்க அல்லா சவால் விடுகிறான் குருவானை மாதிரி ஒன்றை செய்ய முடியுமான்னு மட்டும்தான் அல்லா சவால் விட்டான் அல்லாஹ் இதை மாதிரி உண்டு செய்யலாம் சவால் போட்டது குருவானை கொண்டு மட்டுந்தான் மற்றொன்றையும் சவாலுக்கல்லா போடலை குருவான் தான் பிரதானமான அற்புதம் ரசூல்லா சொன்னாங்க எல்லா நபிக்கும் ஒவ்வொரு நபிக்கும் ஏதோ ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு அதை பார்த்து அந்தந்த காலத்தில் இஸ்லாம் அந்த ஈமான் கொண்டாங்க மக்கள் எனக்கு அல்லா கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா வகையுள் யுத்துலா காலாகாலமாக ஓதப்படக்கூடிய வகை குருவான் எனவே நான் எதிர்பார்க்கிறேன் ஆசைப்படுகிறேன் எல்லா நபிமார்களை விட நான் தான் உண்மத்து கூடினவனாக இருக்க என்னை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறத நான் எதிர்பார்க்குறேன்டாங்க ஏன்னா மூசா அலிஸ்லாத்தோட கம்போ இன்னும் இன்னும் பல நபிமார்கள்ட அந்த அற்புதங்கள் அவங்களோட காலத்தோட முடிஞ்சு இப்போ அதில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதை பார்த்து யாரும் இன்னும் வாரத்துக்கும் இல்லை அவரோட காலத்தோடு முடிஞ்சு அப்போ வந்த கொஞ்சம் பேர் வந்தாங்க அதோட முடிஞ்சு அவங்களோட உண்மத்து நபிசல்லாம் அலி சொல்லம் அவங்களோட அற்புதம் வந்து கண்ணால் பார்க்குறதாக அப்படி உணரப்படுறதாக அப்படி பிரதானமாக தான் வைக்கல புத்தியால் யோசிக்கப்படக்கூடியதாக சிந்திக்கப்படக்கூடியதாக அறிவுபூர்வமானதாக மனிதனின் அறிவுடன் பேசக்கூடியதாகத்தான் நல்லா வச்சான் குருவான் அது மறுமை வரைக்கும் இருக்கும் அது கம்பு மாதிரி அது மாதிரி அது விழா அப்படி இல்லாமல் போவதல்ல மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கும் வேதம் மறுமை வரைக்கும் ஓதுவார்கள் அந்தந்த காலத்து மக்கள் ஓதி ஓதி சிந்திப்பார்கள் பார்த்து என்ன ஆச்சரியம்னு உடனே இஸ்லாத்துக்கு வருவார்கள் அதனால நான் சொன்னாங்க மறுமை வரைக்கும் இந்த அற்புதம் நிலைக்கப் போகுது காலா காலாகாலமாக பார்த்து பார்த்து மக்கள் வருவாங்க இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு நிறைய எனக்கு சொல்லலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் குர்வானை பார்த்து பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வராங்க அப்படிங்கிறது அதை அப்படி வச்சான் குர்வானின் அற்புதம் எத்தனையோ விதத்தில் இருக்குது அதனுடைய மொழியும் மொழி அமைப்பு மொழி நடைன்னு என்று மொழியே ஒரு அற்புதம் அது சொல்லும் சட்டம் ஒரு அற்புதம் அதனுடைய சட்டமே ஒரு அற்புதம் மாதிரி ராகம் ஒரு அற்புதம் மாதிரி அதனுடைய சொல்லியிருக்கும் மார்க்கம் அது சொல்லியிருக்கும் வழிகாட்டல்கள் இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம் குருவான் தன்மைகள் அதுதான் பிரதானமான அற்புதமாக அல்லாஹால ரசுல்லாவுக்கு வச்சான் அடுத்து நபிசல்லாம் அலுவலிஸ்லம் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை பார்த்து பார்க்கக்கூட இப்படி ஒன்று இருக்குது அந்த அற்புதங்கள் நாங்கள் சொன்னதுக்கு அதில் ரெண்டாக பிரிப்பாங்க இருஹாசாத்துன்ற ஒரு பிரிவு நபிமார்களுக்கு நடப்பது இன்னொன்று அந்த புதினங்களில் மோஜிசாக்கள்னு ஒரு பகுதி இருஹாசாத்து சொல்கிறது வந்து ஒரு நபி அவர் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய அம்சங்கள் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய சின்ன வயசில் அவருக்கு நுபுவத்து கிடைக்குவதற்கு முன்னால் அவருக்கு நடந்த சில புதினங்கள் அதாவது இவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக வரப்போகிறாரு ஏதோ ஒரு மிச்சம் ஸ்பெஷலாக விசேஷம் ஒன்று இவருக்கு இருக்குது என்று காட்டுவதற்கான நுபுவத்துக்கு முன்னால் நடக்கும் புதினங்கள் அதுக்கு இருஹா சாத்துன்னு சொல்லுவாங்க ரசுல்லாவுக்கு அதுகள் நடந்துச்சு அதுகள் நடந்துச்சு நுபுவத்துக்கு பின்னால் நபி என்பதை நிரூபிக்க அப்படி அமைப்புகளில் இதாக்குறது அற்புதங்கள் அந்த மோஜிசாக்கள்னு நடந்துச்சு ஆனால் இது எல்லாத்துலேயும் நாங்கள் உண்டில் தெளிவாக இருக்கணும் ரசூசலா சம்பவங்களுக்கு நடந்ததாக சொல்லும் அற்புதங்கள் அது நுபுவத்துக்கு முன்னாலும் தான் பின்னாலும் தான் அப்படி சொல்லப்படும் எல்லாத்தையுமே நம்ப வேண்டிய கட்டாயம் உண்டைங்களுக்கு இல்லை எதுவெல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்குதோ அவைகளை நம்புவது கட்டாயம் ஆதாரம் இல்லாததை ஆதாரபூர்வமாக நிரூபணமாகாதவைகளே நம்புவது எங்களுக்கு கடமை அல்ல சொல்லும் எல்லாத்தையும் சும்மா இப்படி நம்ப தேவை உண்டு இல்லை ஓ நடந்திருக்கு ஏழும் தானே நபிக்கு அது நடக்க முடியாதா அல்லாவுக்கு அப்படி நடத்தி காட்டுறதுக்கு என்ன ஏலாதா அப்படின்னு நம்ப வேண்டிய ஒரு தேவை உண்டு இல்லை நாங்கள் ஆதாரபூர்வமாக வந்தால் நம்புவது எங்களுக்கு கடமை அப்படி இல்லாத வரைக்கும் சொல்லுவதெல்லாத்துக்கும் இது அற்புதம் அது அல்லா நடத்தி காட்ட முடியாதா நபிக்கு நடக்க இயலாதா அப்படியா இப்படியா ஒரு 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 அற்புதம் ஒன்று சொல்கிறாங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு ஆதாரம் இல்லை ஏன் நீங்கள் நம்பக்கூடாதா அல்லாவுக்கு அதை செய்ய முடியாதா அப்படி பேப்பது அறிவுபூர்வமான செய்தியும் அல்ல அது அல்ல அப்படி சொன்னால் எல்லாத்தையுமே நம்பணும் உண்டே அப்போ தேடத்தே வில ஏன்னா எல்லாத்துக்குமே டோட்டலாக ஒரு பதில் அல்லாவுக்கு எதையுமே செய்து காட்ட முடியும் இதையும் செய்திருக்கலாம் எனவே அந்த முறையில் அற்புதங்களை அணுகுவது நம்புவது என்பது முறையில் அல்ல ஒரு அறிவுபூர்வமான வழியும் அல்ல அது சரியும் அல்ல ஏன்னா அந்த வழியை கையாண்டு பல பேர் இல்லாத பொல்லாத கண்டதையெல்லாம் சொல்லி இன்னும் சில பேர் நபியை அந்த மனிதன் என்ற அந்தஸ்துக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு மாதிரி அற்புதங்களையும் சொல்லிட்டு ஏ நடக்க முடியாதா நம்ப கூடாதா அல்லாவுக்கு முடியாதாண்டெல்லாம் பேசுவதும் நாங்கள் பார்க்குறோம் எனவே ஆதாரபூர்வமானதுகளை நாங்கள் நம்புவோம் இருக்குது இருகாசாத் என்ற பகுதியில் கூட நுபுவத்துக்கு முன்னால் கூட நபி பிறக்கும் பொழுது நபு ரசூசலாஸ்லம் அவங்க பிறந்த நேரத்தில் ஆமீனநாயகி அவங்களை பெற்றெடுத்த நேரத்தில் நடந்ததாக பல அற்புதங்கள் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க பெரிய பட்டியல் ஒன்று சொல்லுவாங்க அவர் சுஜூதில் பிறந்தார் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார் அப்படி பிறந்தார் இப்படி பிறந்தார் பாரசீகத்தில் உள்ள நெருப்புகள் வணங்கப்பட்ட நெருப்புகள் எல்லாம் அணிஞ்சிச்சு இன்னும் எத்தனையோ நதிகள் வற்றி நிச்சு இன்னும் எத்தனையோ பாரசீகைய கோப அரண்மனைகள் இடிஞ்சு புழுந்துச்சு இப்படினால நிறைய சொல்லுவாங்க அவைகள் ஒன்றும் ஆதாரபூர்வமானதல்ல ஏதோ ஹதீஸ் கிதாபுகளில் பதிஞ்சிருந்தாலும் சிலது ஆதாரபூர்வமானவைகள் அல்ல அதில் ஒன்று மட்டும் ஆதாரபூர்வமானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறாங்க உலமாக்கல் ஆய்வு செய்கிற உலமாக்கல் தகுதியான உலமாக்கல் அதாவது நாயகி சொன்னாங்க முகம்மது நான் பெற்றெடுக்கிற நேரத்தில் பெற்றெடுக்கும் பொழுது என் அடி அடிவயத்திலிருந்து ஒரு ஒளி ஒன்று வெளியே வந்துச்சு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் சாமின் மாளிகைகளை நான் கண்டேன் என்று சொல்லி அது ஆதாரபூர்வமானதாக நம்பகமானதாக இருக்க வாய்ப்புள்ளது என்று ஆய்வு பண்ணுற உலமாக்கல் சொல்கிறாங்க ஆனால் மற்றபடி சொல்லுவதெல்லாம் ஆதாரபூர்வமானதாக வரல எனவே எங்களுக்கு கடமையும் அல்ல ஆனால் அதுபோக மிக உறுதியாகவே நபியுடைய நுபுவத்துக்கு முன்னால் நடந்த இர்ஹாசாத்தில் இருக்குது சையான தேஷ் வந்து இருக்குது ரசூல்லா சொன்னாங்க நான் ஹிராக்ஹேக்கு ரசூல்லா நுபுவத்து கிடைப்பதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஹிராக்ஹேக்கு பயத்து வருவாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க நபியாக வந்தெல்லாம் புறவு சொன்னாங்க நான் ஹிராவுக்கு வார வழியில் ஒரு கல் ஒன்று இருக்குது ஒரு கல் ஒன்று இருந்துச்சு நான் வார வழியில் அந்த கல் நான் போக்கலை எனக்கு சலான்னு சொல்லுண்டாங்க எனக்கு இப்பையும் அந்த கல்லை திட்டங்காட்டையிலும் மாதிரி சொன்னாங்க அப்போ நபியா வருவதற்கு முன்னால் கல் ரசாவோட பேசி இருக்குது அதை விட இன்னும் முக்கியமான ஒன்று நடந்துச்சு ரசூல்லாவுக்கு நபியா வருவதற்கு முன்னால் அவங்கள நெஞ்சு பிளக்கப்பட்டது நெஞ்சு பிளக்கப்பட்டதில் ஆதாரபூர்வமான ரெண்டு முறை பிளக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அதில் உண்டு ரசுல்லா கிட்டத்தட்ட சின்ன சிறுவனாக இருக்கும் பொழுது நடந்துச்சு அது சகையாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அதுகள் வந்திருக்குது அடுத்தது அற்புதங்களை நம்புவதில் இப்படி ஒன்று இருக்குது ஒரு பகுதியில் ஒன்றும் பக்கத்தேவல்ல அல்லாவுக்கு செஞ்சு காட்டையிலும் தானே எங்கள்கிட்ட நபிக்கு அப்படியெல்லாம் சிறப்பு வந்தால் நல்லம் தானே என்ற மாதிரி பின்னணியில் அணுகுவதும் நல்லதல்ல மறுபக்கத்தில் இதையெல்லாம் ஒரு சடவாதத்தனமான சிந்தனையில் இப்படியெல்லாம் சாத்தியமா அறிவு உயர்த்து கொள்ளுமா பகுத்தறிவுக்கு படுமா அப்படியெல்லாம் சிந்தனை பின்னணியில் அற்புதங்களை அணுகுவதும் பிழை ஒரு சாரார் அப்படி பிழை ஆகினாங்க கண்டதையெல்லாம் நம்ப தொடங்கினாங்க ஒரு வாதத்தில் இன்னமொரு சாரார் பேச தொடங்கினாங்க சில சடவாத சிந்தனைகளினால் இருக்கப்பட்டவங்க அதாவது கண்ணால் கண்டதை தான் ஏற்றுக்கிறணும் அறிவுபூர்வமாக புத்திக்கு பட்டால் தான் ஏற்றுக்கொள்ளணுன்ற மாதிரி இருந்த சில பேர் குருவான் மட்டுந்தான் அற்புதம் நாங்கள் ஏற்றுக்கருவோம்ன்ற மாதிரி பேசினாங்க மற்ற மத்த எல்லாம் சொல்லப்படும் இது என்னத்தான் சகையான நிர்வாகத்தாக இருந்தாலும் நம்ப முடியாது புத்திக்கு படலைன்ற மாதிரி பேசினாங்க அதுவில் ஏண்டா இன்னொரு வகையில் சொல்ல போனால் என்றாலே புத்திக்கு படாதது தான் தெரியுமா என்றாலே அது புத்திக்கு படாதது தான் அற்புதம்டா என்னன்றால் பௌதிக விதிகளுக்கு புறம்பாக போவது அதுதான் அற்புதம் நெருப்பத்தொட்டால் தொட்டால் சுடுமுங்கிறது அற்புதம் அல்ல அது சுடுங்கிறது தான் அடிப்படை தொடுறாரான சுடுவதில்லை இப்ராஹிம் அலாசலா நெருப்பில் போடப்படுறாரு சுடுவதில்லை அப்போ அது அற்புதம் புத்திக்கப்படுதில்லை பௌதிக விதிகளுக்கு புறம்பானது தண்ணிக்கு மேலே நடந்தால் ஒருத்தர் தாண்டுருவார் ஒத்தர் நம்சமாக சொல்லுற ஒருத்தர் அற்புதமாக செஞ்சு காட்டுறாரு தண்ணிக்கு மேலே நடக்கிறாரு அப்போ அது புத்திக்கு படுதா என்ன புத்திக்கு பட இல்லை என்பதனால் அப்படியாக்கலை ஏன்னா அற்புதமே கிட்டத்தட்ட எல்லாமே புத்திக்கு படாத மாதிரி அதாவது அது அறிவி அதாவது பகுத்தறிவில் யோசித்தா அது என்னாண்டு விளங்காது அது என்னாண்டு படாது அப்படித்தானே கத்தியால் இப்ராஹிம் அசனாக வெட்டினாங்க மகனை கத்தி என்பது வெட்டினால் வெட்டுப்படும் விசேஷமாக சதையில் வச்சு வெட்டினால் வெட்டிப்படும் ஆனால் வெட்ட வெட்ட வெட்டிப்படுதில்லை என்னாண்டு விளங்குதில்லை புத்திக்கு பழுதில்லை எனவே அதுதான் அற்புதம் எனவே ஒரு என்று சொல்கிற ஒரு பகுத்தறிவுவாத சிந்தனை பின்னணியில் ஒரு சடவாத பிந்தல் பின்னணியில் அற்புதங்களை அணுகவும் சில பேரை பார்க்கலாம் அந்த அந்த சிந்தனைகளெல்லாம் கவரப்பட்ட சில பேர் மேற்குடைய சில பிரச்சாரங்களின் காரணமாகவும் சேர்த்துத்தான் அந்த முறையில் அற்புதங்களை அனுபவதும் நல்லதல்ல ஆதாரபூர்வமான வழிகளில் அறிவிப்புகளில் வந்திருக்குது என்றிருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் இந்த ரசூசல்தான் இவம் அவங்களுக்கு அந்த அந்த நடந்த அற்புதங்களில் ஒன்று தான் நான் சொன்னேன் அந்த ரசூசல்ல அலிஸ்வலம் அவங்கட நெஞ்சு பிளக்கப்பட்டது நபி அவங்கட நெஞ்சு பிளக்கப்பட்டு அவங்கட கல்பு தொப்புரவு செய்யப்பட்டது அல்லது ஈமானால் நிரப்பப்பட்டது அறிவால் நிரப்பப்பட்டது ஞானத்தால் இது மாதிரி சம்பவங்கள் ஒரு நாலு அஞ்சு நாலு மாதிரி சீராவில் சொல்கிறாங்க நாலு கட்டங்கள் நடந்ததாக நாலு முறை ஆனால் அதில் ரெண்டு முறை சகையாக இருக்குது புகாரி முஸ்லீமில் அல்லது புகாரியில் ரெண்டு முறை தெளிவாக வந்திருக்குது அதில் உண்டு ஹலிமனாகிக்கட்டுற சுசலாசிரமம் அவங்க வளர்ந்த அந்த பருவத்தில் ஒரு நாலு வயசு மாதிரி கா நாலு அஞ்சு வயசு காலத்தில் சின்ன பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளையாக உடுத்து கொண்டு ரெண்டு பேர் வந்தாங்க என்கிற அந்த சின்ன சிறுவனை பிடிச்சி பனியை வளர்த்தாட்டி அவட நெஞ்ச பொலந்து அவட கல்வை எடுத்து ஒரு தங்கத்தட்டில் சம்சம்ல கழுவினாங்க கழுவி சைத்தானுடைய பங்கு அதிலிருந்து எடுத்து போட்டுட்டு மறுவாளும் கல் அதை வச்சு இதாக்கி போட்டுட்டு போயிட்டாங்க கூட விளையாடின பிள்ளைகளுக்கு தெரியாது என்ன நடக்குது யாருன்னு தெரியாது ஓடி வந்து சொன்னாங்க ஹலிமநாயியை வீட்டில் வந்து முகமது மௌத்துண்டு அப்போ ஓடி போயிட்டு பார்த்தா முகமது எலும்பி வாராறு அவள்ட முகம் எல்லாம் வாடி போய்த்து இருக்குது ஹலிமநாயகிக்கும் இது தெரியாது அந்த சிறுவன் முகமதுக்கும் தெரியாது ஹலிமநாயகிக்கும் தெரியாது இனிமேல் பயந்து பைத்து உம்மாகக்கிட்ட திருபோனி கொடுத்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும் அது நடந்தது சகை ஆதாரபூர்வமாக வந்திருக்குது அது அடுத்தது இன்னொரு முறை போகும் பொழுது மக்காவில் வைத்து அந்த பயணத்துக்கு முன்னால் ரசூசலாசிரம அவங்களுடைய இதயம் நெஞ்சு புழக்கப்பட்டது சின்னவராக இருக்கக்கூட பிறந்த நேரத்தில் ஷைத்தானுடைய பங்கு எடுத்து போடப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டது அந்த இஸ்ராமியராஜு போகும்பொழுது ஈமானும் ஞானமும் ரசூல்லாவுடைய உள்ளத்தில் நிரப்பப்பட்டதாக வந்திருக்குது இந்த குறிப்பாக இந்த சம்பவத்தை சில மேற்கத்திய அந்த சடவாத சிந்தனையில் கவரப்பட்டவங்க இதை ஏற்க மறுக்கிறது அப்படி நடக்கலாம் சாதாரணமாக உண்டா இப்படி ஒரு சர்ஜரி மாதிரி ஒரு ஆப்ரேஷனுங்கிறது சாதாரணமாக அதுவும் ஹார்ட்டில் கை வைக்கிறேண்ட இண்டிக்கிறது அது சாதாரணமானதா எவ்வளோ அப்படி தேவை இப்படி தேவை அவர் எல்லாத்துக்கும் அப்பால் அனஸ் சொல்கிறார் சஹிஹான் அதீஸ் வந்து அனஸ்ரதி அவன் சொல்கிறாங்க ரசூல்லாவுடைய நெஞ்சு புலந்து மறுவா சேக்கு தைக்கப்பட்டதுடைய அடையாளத்தை நான் அவர்களுடைய நெஞ்சில் கண்டிருக்கிறேன் பொறோ பெரியாளாவின பொறோ ரசூல்லாவுடைய நெஞ்சில் அந்த அடையாளம் இருந்ததை நான் கண்டிருக்கிறேன்னு அனசரதீனோட அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த இதை மாதிரி அவங்களுக்கு நடந்த அற்புதங்களில் இன்னும் உண்டு தான் அந்த இஸ்ரா மிகராஜ் என்கிற அந்த மக்காவிலிருந்து ஜெருசலத்தில் மசிதல் அக்ஸா வரைக்கும் போன அந்த இராவளி பயணமும் அங்கேருந்தே ஏழு வானங்களை தாண்டி போன அந்த விண்வெளி விண்ணுலக யாத்திரை என்கிற அந்த விண்ணுலக பயணமும் மேராஜ் இது முக்கியமான ஒரு பெரிய அற்புதம் மட்டுமல்ல அற்புதம் நபிமார்களுக்கு பலருக்கு நடந்த மாதிரி சிலது ரசூலாவுக்கு நடந்த மாதிரி மற்ற நபிமார்களுக்கு நடந்துருக்குது ஆனால் இது நபியவர்களுக்கு நடந்த அற்புதம் உண்டு மட்டுமல்ல அவர்களுக்கெண்டே விசேஷமாக நடந்த அம்சங்களில் உண்டு எனவே நான் இன்சாலாக இதை கொஞ்சம் விரிவா இஸ்லாமிய ராஜை பற்றி கொஞ்சம் விரிவாக இன்னொரு முறை அதில் நாங்கள் இன்னொரு இதில் பார்ப்போம் அடுத்தது அந்த இன்னும் ரசூசலா அவங்களுக்கு நடந்த பல அற்புதங்கள் இருக்குது அதில் உண்டு தான் ரசூல்லாவுடைய விரல்களுக்கு இடையால் தண்ணி வந்துச்சு நல்ல தண்ணி அந்த மக்கள் உழுவெடுத்து குடிக்கிற மதுரமான நீர் ரசூல்லாவுடைய விரல்களுக்கு இடையால் வந்துச்சு ஒரு முறையெல்லாம் பலமுறை பலமுறை ஒரு முறை ரசூசலா தண்ணி இல்லை பயணத்தில் அப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க கையை ரசூலாக உள்ளுக்கு அதில் வச்சாங்க வச்சால் ரசூலாட விரல்களுக்கு இடையால தண்ணி அப்படியே புசு புசுன்னு வருது பெரிய ஊற்றில் வர மாதிரி வருது ஒரு முறை ஒரு சஹாபி சொல்கிறாரு எழுபது பேர் அதில் உளுவெடுத்தாங்க இன்னொரு முறை எந்த அளவுன்னா அவரை சொல்கிற சஹாபி சொல்கிறாரு இன்னொரு முறை நடக்குது முந்நூறு பேர்கிட்ட உழுவெடுத்தாங்க ரசூலாடு விரலுக்கு இடையால் பார்த்துருக்க தண்ணி வந்துச்சு அது முந்நூறு பேர் அதில் உழுவெடுத்ததாக வந்திருக்குது அதே மாதிரி ரசூ செல சிலம்கிட்ட அந்த அந்த சாப்பிடும் பொழுது அவரே சொல்கிறார் ரசூலை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு தஸ்பீகை செஞ்ச சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ரசூலை சாப்பிடும் பொழுது சாப்பாடு தஸ்பீகை செஞ்ச சத்தத்தை இதெல்லாம் சகிஹா வந்த செய்திகள் அதே மாதிரி உணவு அதிகமாக்கப்பட்டுச்சு பலமுறை நடந்திருக்குது கொஞ்சம் சாப்பாடு ரசூ சலாசனம் அவங்க துவா கேட்டாங்க அல்லது சில வேலைகளை செஞ்சதுனால அது பன்மடங்கு பறக்கத்துள்ளது அல்லது பல பேர் தின்றதுக்காக மாறினுச்சு எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தானே ஹந்தக்கு அகலி யுத்தம் நடக்கும் பொழுது சரியான கஷ்டம் அந்த நேரத்தில் ரசூ சலாசனம் அவங்க கூட பௌத்தில் இதுகளை கட்டி கொண்டு இருந்தாங்க பசி தாங்க இல்லாமல் ஜாபிரதிய பார்க்குறாங்க ரசூலா கடுமையான பசியில் இருக்கிறாங்க எனவே மனைவி கிட்டே போய் சொல்லி ஒரு சின்ன அறுத்து ஒரு கொஞ்சம் மாவை கொஞ்சம் பிணைஞ்சி கொஞ்சம் சாப்பாடு ஆக்குங்கன்னு சொல்லி கிட்ட வந்து ரகசியமாக சொன்னாங்க யாரை சொல்ல ஒரு சின்ன சாப்பாடு சின்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் வாங்க ஒரு ரெண்டு தரம் கூட்டிக்கிட்டு வாங்க ரசூலா உடனே சத்தம் போட்டு சொன்னாங்க ஜாபீர் டோட்டில் சாப்பாடு எல்லாம் வாங்க ஜாபருக்கு அந்த பெரிய பயமாகிட்டு ஆகிட்டு மனைவி கிட்ட போய் சொன்னார் என்ன பண்ணுறது எல்லாரும் வாராங்க சரின்னு இப்போ ரசுசராசிரம அவங்க போனதன் பின்னால் அந்த அந்த சாப்பாட்டில் பறக்கத்தல் தான் செஞ்சான் எப்படின்னா ஜாபிர் சொல்கிறாரு ஆயிரம் பேரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க அந்த இறைச்சி பானையிலேருந்து இறச்சி அப்படியே குறையாமல் இருந்துச்சு அந்த பிணஞ்ச மாவுல ரொட்டி சுட்டு 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 இருந்தாங்க அந்த ரொட்டி குறையாமல் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லி இப்படி உண்டல்ல பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்குது அதே மாதிரி அந்த தபுக்கு யுத்தம் நேரத்துலேயும் ரசூசலாசிரமம் அப்படி செஞ்சது வந்திருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை இன்னும் உண்டு தான் அந்த நோயாளிகளுக்கு ரசூல்லா துவா கேட்டு ஆச்சரியமாக சோகம் கிடைச்சிச்சு ஆச்சரியமாக கிடச்சிச்சு அப்துல்லாஹிபுன் அத்தீக்குன்னு ஒரு சஹாபி இருந்தார் என்ற ஒரு யூதன் மிக மோசமான ஒரு எதிரி இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய யுத்த இதுகளுக்கெல்லாம் இது பண்ணி மக்களை தூண்டி கொண்டிருந்த ஒருத்தன் அவனை அல்லாவையும் ரசூலையும் நிந்தித்தான் என்ற ஒரு காரணத்துக்காக அவனை தீத்து கட்டுறதுக்கு ரசூலை கொஞ்சம் பேர் அனுப்பினாங்க ஹைபருக்கு அப்துல்லாபின் அத்தீக் தான் போனார் பிரதானமாக அவர் தான் போனார் பிரதானமாக போய் அவர் அந்த அபூராஃபி அவனோட வீட்டுலுக்கு போய் அவன்ட பாதுகாப்பான இடத்துலுக்கு போய் அவனை கொண்டுட்டு வந்தார் ஆனால் திரும்பி வரக்குள்ள அந்த மேல் தட்டிலேருந்து பணி இறங்கக்குள்ள கால் தவறி ஒழுந்தவர்கிட்ட கால் உடைஞ்சிருச்சு ஒரு மாதிரி கூட பிறந்தவங்க சேர்ந்து கேந்து ஒரு மாதிரி ஆளை கொழுந்து சேர்த்துட்டாங்க அப்போ ரசூல்லா காலை கொஞ்சம் நீட்ட சொன்னாங்க நீட்ட சொல்லி அந்த காலை தடாவினாங்க அவ்வளவுதான் அப்படியே அப்துல்லா அப்துல்லாஹிபுன் ஆத்தீக்கு அதே மாதிரி ஹைபர் யுத்தத்தில் சலம சலமத்திபுனு அக்குவாண்டி சொல்கிற சஹாபிக்கு அவருக்கே அந்த முட்டுக்காலுக்கு பணியை கால் உடைஞ்சிட்டு அவர் சொல்கிறாரு ரசூல் சரா சமவங்கள்கிட்ட என்னையை கொண்டு போகப்பட்டுச்சு ரசூல்லா என் காலை அப்படி பிடிச்சி மூணு முறை ஊதினாங்க அதுக்கு பின்னாடி இந்த வரைக்கும் அதில் ஒரு சொட்டும் எனக்கு வருத்தம் விளங்கலை அ சாஹிபுன்னு ஒரு சஹாவி பிரபலமான அவர் ஹதீஸ் வாயத்துக்களை வர்றவர் அவர் சொல்கிறாரு அவர் குழந்தையா சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவட உம்மோட சகோதரி சாட்சி அல்லது பெரியம்மா இருக்கிறாங்களே அவங்க அவரை கூட்டிக்கிட்டு போனாங்க கிட்ட இது எங்கிட்ட சகோதரன்ட் மகன் இவருக்கு சோகம் இல்லை கொஞ்சம் துவா கேளுங்க யார் ரசூல்லா சோகம் இல்லைன்னு ரசூல் உடனே துவா கேட்டாங்க அவருக்கு அவர் சொல்கிறாரு தொண்ணூற்றி நாலு வருஷம் அவர் வாழ்ந்தார் நோய் இல்லாத திடகாத்திரமான உடம்பாத்தான் இருந்தார் தொண்ணூற்றி நாலாவது வயசுலையும் நல்ல கார் பார்வை நல்ல கேள்வி காதில் குறையில்லை கண்ணில் குறையில்லை தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக திடஹாத்திரமாக வாழ்ந்தவர் சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்தளவு ஆரோக்கியமும் சுகமும் கிடைச்சது அன்றைக்கு ரசூசலாசலம் அவங்க எனக்கு கே கேட்ட துவாவாக இருக்கும் என்று அவரே சொல்கிறாரு இப்படி நிறையா அடிக்க கொண்டு போகலாம் நிறைய உண்மையிலே சொல்லிக்கிட்டு போகலாம் சில அற்புதம் எப்படின்னா ரசூல்லா துவா கேட்க மழை பெஞ்சிச்சு மிம்பரில் ஒன்றுனா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்போ கட்டும் வரச்சு ஒத்தரவஞ்சனர் யாரை சொல்லா எல்லாம் விருங்க கால்நடைகள் எல்லாம் அழியுது பயிர்கள் எல்லாம் கருகுது அப்படின்னு சொல்லக்குள்ள ரசூலாதுவாக கேட்டாங்க உடனே மிம்பர்லேருந்து இறங்க முன்னால் மழை பேய்ஞ்சிச்சு அடுத்த வாரம் அவரே வாராரு தொடர்ந்து மழை யார சொல்லா மழை சரியான மாதிரி மழை அப்படின்ன கூட ரசூலாதுவாக கேட்குறாங்க உடனே நின்றுச்சு இப்படி நிறையா சம்பவங்கள் பார்க்கலாம் எந்த அளவுண்டா அந்த மனிதன் அல்லாத அந்த அதாவது உயிரற்ற வஸ்துக்கள் கூட நாங்கள் பார்க்கலாம் ரசூசலாசனம் அவங்களோட கட்டளைக்கு இணங்கின மாதிரி அல்லது அவங்களோட பேசின மாதிரி உள்ள சம்பவங்கள் இருக்குது நான் முடிஞ்சு சொன்னனே அந்த ஒரு இச்சமரத்து கிளையோட வர சொன்னாங்க வந்துச்சு அதே மாதிரி ஒரு சரியான சம்பவம் தான் ரசுசலாசனம் அவங்க ஆரம்பத்தில் அந்த கொத்துபா உதக்கொலை இப்படி மிம்பர்களில் படி வைத்து ஏறி அந்த அப்படி ஒரு மேடையில் பேசுவது ஆரம்பத்தில் இருக்கல்ல அப்படி மிம்பர் செட்டப் ஒன்று இருக்கல்ல அப்போ ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஈத்தம் குத்தி ஈத்த மரத்துடைய அடிப்பகுதி இருக்குது இல்லையா குத்தி துண்டு அதொண்டு இப்படி வச்சுருப்பாங்க அதில் சாஞ்சு கொண்டு அதில் தாங்களாக மாதிரி அதில் கையை கொண்டு ரசூலாக பேசுவாங்க இப்போ இந்த போடியங்கள் மாதிரி ஒரு ஒரு ஈத்தம் குத்தி ஒன்று இருக்கும் அதுக்கிட்ட இருந்து கொண்டு ரசூலாக அதில் கையை வச்சுக்கொண்டு சாஞ்சு கொண்டு அப்படி இருந்து கொண்டு பேசுவாங்க அதுக்கு மேலே ஏறி உட்காந்து கொண்டு அல்ல அந்த ஈத்தம் குத்தி ஒன்று இருந்துச்சு அப்போ ஒரு பெண்மணி இதை கண்டுட்டு சொன்னால் யாரும் சொல்லலாம் எனக்கிட்ட நல்ல ஒரு வடு பாஸ் மாதிரி ஒருத்தருக்கிறார் வடு பாஸ் அந்த அந்த இது மரவேலைகள் செய்கிற ஒருத்தன் நஜ்ஜார் ஒன்று இருக்கிறாரு வடுபாஸ்தான் அவர்கிட்ட நான் சொல்லி உங்களுக்கு ஒரு மிம்பர் செஞ்சு தரவான் சரின்னு சொன்னப்போறோம் தான் அந்த பெண்மணி தான் மிம்பர் ஒன்று செஞ்சு கொடுத்தார் அப்போ ரசூல்லா இவ்வளோ நாளாக அந்த ஈத்தம் குத்தி கிட்ட சாஞ்சி அதை பிடிச்சிக்கிட்டு அதில் கையை வச்சுக்கிட்டு பயம் பண்ணுறவங்க மிம்பர் செஞ்சப்போகிறோம் அதில் ஏறி உட்காந்து அதில் ஏறி பேசத் தொடங்கினான் பேசத் தொடங்கினதோடு அந்த அந்த ஈத்தம் குத்தி புடியே அழ தொடங்கிச்சு எந்த அளவுண்டா அந்த அந்த மரம் வெடிச்சு போகுமோன்னு நினைக்கிற மாதிரி அழுதுச்சு ரசுல்லா என்னையை விட்டுட்டாங்களேன் உடனே ரசுல்லா மிம்பர்லேருந்து அழுத சத்தம் கேட்டுச்சு சாபாக்களுக்கு ரசுல்லா மிம்பர்லேருந்து இறங்கி வந்து ஒரு அழுகுற புள்ளைய எப்படி ஒருத்தர் இந்த அப்படியே அறவணைச்சி அப்படி அவரை சாந்தப்படுத்துவாரோ அதே மாதிரி தடாவினாங்க அது தேம்பி 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 அழுது அப்படியே குறையுமே அந்த புள்ளை அதை மாதிரி அந்த ஈத்தம் குச்சிட குத்திட அந்த அழுகை குறைஞ்சிச்சு அப்போ உயிரே இல்லாத பொருட்கள் விஷயத்தில் கூட ரசூல்லா அற்புதம் நடந்துருக்கு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஒரு மிருகம் ஒன்று இருந்துச்சு ஒரு பூனையோ நான் என்னமோ ஒன்று மாதிரி நாய் மாடியோ என்னமோ ஒரு ஒரு மிருகம் உண்டு வயசுன்னு தான் வருதா இல்லை அவங்க சொல்கிறாங்க அது எப்படின்னா ரசூல்லா இல்லாத நேரத்தில் ஊட்டையே பெரட்டும் ரசூலா இல்லாத நேரத்தில் ஊட்டையே பெரட்டி இருக்கும் அப்போ அகளுக்கு டிஸ்டபு மாதிரி ஆனால் ரசூல்லா உடலுக்கு வந்துட்டால் பிஷாமிருந்துடும் எனக்கு நினைக்கிறது அது ஒரு பூனை அப்படி மாதிரி அல்லது ஏதோ ஒரு மிருகம்ட்டு தான் அப்போ அதுக்கு தெரியும் ரசோலா வந்துட்டாங்க ஒரு ஒட்டகத்துக்கிட்ட போய்த்த்ஸ் ரசூலாக இருந்துகிட்டு கேட்டாங்க இது யாரோட ஒட்டகம் அப்போ ஏண்டா இந்த ஒட்டகம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது இதை சரியாக கவனிக்கிறாங்க இல்லை இந்த ஒட்டகத்தில் சொந்தக்காரர் யாருன்னு கூப்பிட்டு சொன்னாங்க இதை நல்லா கவனின்னு சொல்லி அப்போ அப்படியெல்லாம் ரசூசலாசனம் அவங்களுக்கு நடந்து இருக்குது அப்படி இப்படி ரசூசலாசனம் அவங்களுக்கு அந்த ஒரு சஹாபி இருந்தால் அந்த கதாதான்னு சொல்லி கதாதத்து பொண்ணு அந்த கதாதானு சொல்லி சஹாபியோண்டு அவருக்கு ரசூல்லா ஒருமுறை அவர்களோட முகத்தில் ரசூல்லா தடாவினாங்க அதுக்கு பின்னால் அவரோட முகத்தில் எப்படின்னா எப்போயுமே ஒரு எண்ணெய் குணம் மாதிரி ஒரு மினுமினுப்பு இருக்கும் கண்ணாடி மாதிரி பார்த்தா மனுஷர் பொருள் விளங்குற மாதிரி அதில் ஒரு மினி இருந்துச்சு இது போக ரசூல்லாவுக்கு நடந்த அற்புதங்களில் இன்னும் உள்ளது தான் அந்த ரசூசலாளிஸ்வரம் அவங்க சில மறைவான விடயங்களை சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு கண்ணுக்கு புலப்படாத அல்லது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்களை ரசூல்லா சொன்னாங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு அது சொன்ன மாதிரியே இருந்துச்சு அப்படி ஒரு அப்படி விடயங்களை ரசூசல்லா அவங்க சொன்னதுங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது ஆனால் அதனுடைய அர்த்தம் ஒரு நாளும் ரசூல்லாவுக்கு மறைவான விடயங்களை பற்றிய அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை கைவ பற்றி மறைவான விடயத்தை பற்றிய ஞானம் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது ரசூல்ல்லா சில மறைவான விடயங்களை சொன்னார்கள் என்று அர்த்தம் வகையின் மூலமாக அது சொல்லப்பட்டு சொன்னார்கள் ஏன்னா ரசூலாட வாழ்க்கையிலே சில விஷயம் இருக்குது ரசூலாவுக்கு தெரியாம இருந்துச்சு ஒன்றா ஆயிசநாய மாலக்கானம் எல்லோரும் தேடுறாங்க ரசூல்லாவும் தேடுறாங்க நேரம் தேடுறாங்க இந்த அளவுனா தேடி தேடி லேட்டாகி தொழுக பக்தா விட்டு தண்ணி இல்லை தயமும் நாயத்தே அப்போ தான் இறங்குது தயமும் ஒன்று இருக்குது அந்த தயமம் செய்கிற முறம் அந்த இப்படி ஒன்று இருக்குதுன்னு எல்லாம் முடிஞ்சு படுத்திருந்த ஒட்டகத்தை போகிறதுக்கு ரெடியாகவே எழுப்பாட்டினா ஒட்டகத்துக்கு பணிய அந்த ஆயிசநாயக ஆபரணம் இருந்துச்சு யாருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு ஆயிஷா நாய்க்கு இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தில் கூட ஒரு மாதமாக ரசூல்லாவுக்கே தெரியாது சுவராக என்ன அது நடந்துச்சு அல்லது என்ன அப்படின்னு சொல்லி எனவே ரசூசலா அவங்களுக்கு மறைவான விடயங்களை பற்றிய ஞானம் என்கிறது இயல்பாக இருக்கல நிச்சயமாக சில குருட்டுத்தனமான சூஃபிகள் சொல்வதே போல் அப்படி இல்லை ஆனால் மறைவான விடயங்களை பற்றி நபி அவங்க சொன்னாங்க அது வகையை கொண்டு அதெல்லாம் அறிவித்து கொடுத்து சொன்னாங்க அதில் சிலது நபியின் காலத்திலே சொன்னாங்க சில விஷயத்தை மூத்தா யுத்தத்தில் நான் மூத்தான்னு நினைக்கிறேன் மூத்தா யுத்தத்தில் சஹாபாக்கள் தலைவர்கள் அனுப்பப்பட்டவங்க மாறி மாறி கொல்லப்படுறாங்க ஜாயஃபருதீரன் அவங்க மற்றது இந்த அடுத்தடுத்து யார் ஜெய்து புனு உசா உசாமாவோட வாப்பா இருக்கிற ஜெய்து புனே ஹாரிஸா கொல்லப்படுறா சொல்லாம் மதீனாவோ மெம்பரில் இருந்து கொண்டு சொன்னாங்க இப்போ இன்னார் கொல்லப்பட்டு விட்டார் இப்போ இன்னார் கொல்லப்பட்டு விட்டார் இப்பொழுது இன்னார் கொல்லப்பட்டு விட்டார் இப்பொழுது ஹாலிது புனு வழி தலைமை பதவி எடுத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க ரசுல்ல சொன்ன மாதிரியே இருந்துச்சு இப்படி இன்னும் சில விஷயத்தில் சொல்ல எதிர்காலத்தில் நடக்கிற செய்திகள்னு சொன்னாங்க இன்றை வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் நபி அறிவிச்சாதிகள் நடந்து கொண்டிருக்குது அப்படி அதை ரசூசலாசிரம் அவங்க எத்தியோப்பியாவில் இருந்த ஹபஷாவின் மன்னன் நஜாஷி மௌத்தான செய்தியை மதீனாவில் வச்சு சொன்னாங்க இன்றைக்கு அவர் மௌத்துன்னு சொன்னாங்க சொன்னாங்க அது மறைவான விஷயம் அல்லா அவங்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான் எனவே அல்லா அறிவித்துக் கொடுத்ததன் மூலமாக மறைவான விடயங்களை பற்றி ரசூசலாசிரம் அவங்க பலமுறை சொல்லியிருக்கிறாங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆதாரபூர்வமாக வந்திருக்குது அது அல்லாஹ் அறிவித்ததன் மூலமாக ரசூசல்லு சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அந்த ரசூல்லாவுடைய மோஜிசாண்டி சொல்கிற அற்புதங்கள் உண்டு தான் அல்லாஹூத்தாலா ரசூசல்லாஸ்லம் அவர்களை பாதுகாத்தான் எதிரிகள் அவர்களை கொல்ல அல்லது அழிக்க முனைந்த பல சந்தர்ப்பங்களில் அல்லாத பாதுகாத்தான் அதுக்கு நிறையா சம்பவங்களை பார்க்கலாம் ரசூல மக்காவில் இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் கூட ஒருமுறை அபூஜகுல் சொன்னான் அவன் வாயை அடிக்கிற சண்டித்தனம் பேசுறதானே அப்படித்தானே அவன் சொன்னான் முகம்மதிங்கின வாரா வருவாரே வந்து கொண்டு அந்த ரசூல வந்தாங்கன்னா தொழுற சுஜூது செய்யற வந்து கொண்டு அவன் அவன்ஷனை இப்படித்தான் வந்து கொண்டு முகத்தை மண்ணில் போட்டுக்கொண்டு தேய்ப்பார் இல்லையா அப்படி தேய்ச்சா செல்லுங்க நான் அவருக்கு கழுத்துக்கிட்ட ஏறி மிதிக்கத்தான் இருக்கிறேன்டிக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிஞ்சால் ரசூல்லா வந்து தொழுறான் கண்டுட்டு போனான் ஏற்கனவே சொல்லியிருந்தான் வந்தா விடமாட்டேன் மிதிச்சிட்டு தான் தீருவேன் அப்படி இப்படின்னு அவன் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர் போகிறாரு அப்படின்னு போனவன் அந்த வேண்டு பயந்து கொண்டு பின்னுக்கு வாரான் இப்போ கிட்ட போனவன் இப்போ எல்லோரும் கேட்டாங்க என்னப்பா பெருசாக ஆசோசுன்னு போனீங்களே ஏன்னா இப்படி கதறி கொண்டு மாதிரி பயந்து கொண்டு வெளிரிக்கொண்டு பின்னுக்கு வாரீங்க அப்போ அவன் சொன்னால் இல்லை எனக்கும் மொஹம்மதுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு நெருப்பு கிடங்கு மாதிரி இருக்குது அதில் பெரிய இறக்கைகள் எல்லாம் விளங்குது எனக்கு என்ன நடக்குமோனு பயத்தில் பின்னுக்கு வந்தேன் ரசூலா தொழுது முடிச்சிட்டு சொன்னாங்க அவன் வந்து மாத்திரம் என்ன ஏதாவது செஞ்சிருந்தால் மலக்குமார்கள் அவனை துண்டு துண்டாக பிச்சு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அப்போ ரசூல்லாவுக்கு அப்படி கட்டங்கள் அல்லா பாதுகாத்தான் இன்னும் ஒரு பயணம் பயித்து வந்த அந்த சமம் நீங்கள் கேட்டுப்பட்டுருப்பீங்க நிறையா ஒரு பயணம் பயத்து வரக்குள்ள இடவழியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ எல்லாரும் அப்படி சும்மா ரிலாக்ஸாக கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மரநிலைகளில் பயித்து பயத்து கொஞ்சம் அப்படி அவங்க அவங்க சாயிறாங்க ரசூலாவை போய்த்து ஒரு மரநிலையில் சாஞ்சாங்க வாழை எடுத்து அப்படி இடுப்பில் அந்த வாழை கலட்டி அந்த மரத்தில் கொழுவிட்டு சாஞ்சாங்க அப்படி கொஞ்சம் நேரத்தில் ரசூல்லாவோட சத்தம் கேட்கறது சஹாபாக்கள் எளிமையே போயிட்டு பாராக்கிறாங்க ரசூல்லாட கையில் ஒரு வாழ் வந்து வாழ் ஒரு ஆள் நிற்கிறான் வெளரி கொண்டு நடுங்கி கொண்டு மாதிரி ஆள் நிற்கிறான் அவர் ரசூல்லா சொன்னாங்க நான் தூங்க கொலை ஆள் வந்தார் வந்து வாள் எடுத்து என்னைய கொள்ளை பார்த்தாரு நான் முழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்தால் கேட்டார் உன யார் அந்த வாழை வச்சுக்கொண்டு அவர் கேட் அந்த ஆள் கேட்டார் உனைய யார் இப்போ என் கையில் வாழ் இருக்குது நீ இப்போ தனியாக இருக்கிறீங்க உங்களை யார் காப்பாற்ற யார் இருக்கிறேன்னு மாதிரி ரசூலா ஒன்று தான் சொன்னாங்க அல்லா அல்லா இருக்கிறான் அந்த அந்த நம்பிக்கை உடனே அந்த பயத்தில் அவண்ட கா வாள் கீழே விழுந்துருச்சு அப்போ ரசூல்லா வால் எடுத்து கொண்டாங்க அதுக்கப்புறம் நடந்ததுகள் சம்பவம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் என்றால் அல்லா ரசூல்லாவை பாதுகாத்தான் பாதுகாத்தான் அவங்களை கொள்ளுவதற்கு ஹைபர் யுத்தத்தில் எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பெண்மணி அந்த நஞ்சூட்டப்பட்ட ஆட்டை கொடுத்த நேரத்தில் அல்லாஹ் அந்த இருக்குதுன்ற செய்தியை அல்லா ரசூல்லாவுக்கு கொடுத்தான் அது ஒரு புதினம் அடுத்தது அப்போ அந்த நஞ்சால் ரசூல்லாவுக்கு எந்த பாதிப்பும் வரலை ஹிஜூரி ஏழாம் ஆண்டு நடந்த யுத்தம் விஜய் பதினோராம் ஆண்டு வரைக்கும் ரசூலா சிலோடு இருந்தாங்க எனவே அந்த ரசூல்லாவுக்கு அந்த பாதுகாப்பு என்றது கூட ஒரு அற்புதம் தான் ஆனால் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது நான் இன்ஷாலா இன்னொரு நேரத்தில் அது பேசுகிறேன் ரசூசல்தானே தவாவை எல்லாம் எத்தி வைத்து மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு நபியுடைய பணியெல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு குறையும் இல்லை எல்லாமே நிரப்பமாகவிட்டு வந்த டியூட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு போகிறோம் மௌத்தாவினாங்க அப்படி தானே மௌத்தாவினா குறை வச்சுட்டு மூத்தாகலை அந்த நபி மௌத்தாகும் பொழுது அந்த மரணம் என்பது இயற்கை மரணம்னு நாங்கள் சொல்லுவோமே அப்படி ஏதோ நோயில் அப்படி வந்த மரணமா அல்லது ஹைபரில் தின்னப்பட்ட நஞ்சி தான் அந்த மௌத்துக்கு காரணமான்ற ஒரு ஒரு கருத்துன்றிருக்குது அப்படி அப்படி ஒரு கருத்து வேறுபாடுன்றிருக்குது சீராக கொஞ்சம் விவரமாகவே படிக்கிறோம் பார்க்குறோம் என்ற பின்னணியில் தான் நான் இதை பேச பார்க்குறேன் இல்லாட்டி பெரிய ஒரு மசாலா அல்ல ஆனாலும் ஒரு சில உளமாக்கள்கிட்ட கருத்து இருக்குது ரசூ சல்தாலுஸ்லம் அவர்கள் மௌத்தாகியது அந்த ஹைபரில் கொடுக்கப்பட்ட அந்த நஞ்சின் காரணமாகத்தான்கொரு கருத்தை சிலோலமாக்கள் கொஞ்சம் நவீன காலத்து முக்கிய சிலோலமாக்கள் கூட அந்த கருத்தை சாரூகா பேசியிருக்கிறாங்க அது என்னது ஏதுங்கிறத நாங்கள் பார்ப்போம் வேண்டாம் புகாரிலே சஹில் புகார் ஆதீஸ் வருது சக்கராத் ஹாலில் ரசூல்லா சொன்னது வருது ஆயிஷா நாய்கிட்ட ஆயிஷா எண்ட அந்த ஹைபரில் திண்டு அந்த நஞ்சின் காரணமாக திண்டுப்பட்ட நெஞ்சால எண்ட ஹார்ட்டில் அந்த சில குறிப்பிட்ட நரம்பு இருக்குது அதெல்லாம் பீயிற மாதிரி எனக்கு வெ நினை விளங்குதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த நஞ்சு ரசுல்லா தின்னு முடிக்கல வாயில் போட்டு சப்பக்களும் வகி வந்து துப்பிட்டாங்க துப்புறத்துக்கு இடையில் கொஞ்சம் அந்த நீரில் கலந்தது உள்ளுக்கு இறங்கிருந்துச்சி ஆனால் உடனே எந்த பாதிப்பும் வரல அதுக்கப்புறம் மூணு வருஷம் ரசுல்லா இருந்தாங்க முழுமையாக எல்லா பணிகளையும் நல்லா செஞ்சாங்க அப்போ இதில் இதை வைத்து அதை வச்சு சில உலமாக்கள் பேசுகிறாங்க ரசூல்ல்லாவுடைய மரணத்துக்கு அந்த யூத பெண்மணி கொடுத்த நஞ்சு காரணமாக இருக்கலாம் எனவே ரசூலுல்லா இயல்பா இயற்கை மரணம் என்று சொல்லுவோமே அப்படி மரணம் வரல ரசூல்லா கொல்லப்பட்டார்கள் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு சஹாதத்துங்கிற பதவியையும் கொடுப்பதற்கு அப்படி வைத்தாண்ட மாதிரி அப்போ ஒரு கேள்வி வரும் அப்படின்னா வல்லாஹு யாசிமுக்கம் என்ன ஆசுன்னு ஆயத்து வருது மனிதர்களை மட்டும் வல்லா உங்களை பாதுகாப்பான்னு சொல்லி அது என்ன வா என்னென்ன ஜாதி பாதுகாப்புன்ற விளக்கங்கள் இருக்குது அப்போ அந்த ஆயத்துக்கும் இதுக்கும் என்ன மாதிரி சம்மந்தப்படுத்துறது என்ன இது முரண்படுற நிலைமைகள் வருமானு சொல்லி அல்லா உங்களை பாதுகாப்பான்னு எல்லாம் சொல்லி இருக்க இப்படி நஞ்சினால் மௌத்தாவினாங்கன்ட்டு சொல்கிறதுக்கு ரெண்டுக்கும் இடையில் முரண்பாடு வருமா இல்லையான்டெல்லாம் வரும் அதுக்கு நிறையா கேள்விகள் நிறைய எதிரிகள் கூட சம்மந்தமாக சந்தேகங்களை கிளறினதெல்லாம் இதெல்லாம் இருக்குது நான் இதுக்கு நான் இன்னும் சொல்ல வந்தேன்டால் அப்படித்தான் அப்படித்தான் சுருக்கமினாண்டால் அப்படித்தான் நபி அவர்கள் அந்த நஞ்சின் காரணமாக மௌத்தாகினார்கள் என்று வைத்து கொண்டாலும் அதை நிறைய பேர் சொல்லல முதலாவது பரவலாக ரசூல்ல மௌத்தாவின் மோத்தாவின் என்று தான் வந்திருக்குது அப்படி கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் கூட அப்படி வைத்து கொண்டாலும் அது நடந்தது எல்லாம் முடிஞ்ச போகிறோம் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இல்லைன்ற மாதிரி எல்லா பணியையும் பூர்ணமாக செஞ்சு முடிச்சுட்டாங்க ஒன்றையும் குறை வைக்கலை ரசூல்லா எல்லாம் முடிஞ்சு ரசுல்லா போகும் நிர்பத்தில் தான் அது நடந்துச்சு தான் வைத்தாலும் ஹைபரில் அந்த நேரத்தில் உள்ளுக்கு கொஞ்சம் போன நெஞ்சு ஒன்றுமே அப்போ செய்யலை அதுக்கு பின்னாடி எத்தனையோ வேலையை அவங்க செஞ்சாங்க ஆனால் அந்த கருத்தை எல்லாரும் சொல்லும் கருத்தும் அல்ல நான் கொள்றதுக்காக சொல்கிறேன் சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்கிறதான இன்னொரு பாடத்துலேயும் சில பார்ப்போம் இப்படி ரசூசலாசிரம அவங்களோட அற்புதங்கள் பலது இருக்குது நடந்துச்சு சரியான இதுகளில் வந்திருக்குது இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ளாண்டால் இஸ்லாத்தை பொறுத்த மக்களை இது சத்தியமான கொள்கை அப்படின்ட்டு அவங்கள தன் பக்கம் கவருவதற்கு இந்த இஸ்லாம் பிரதானமாக வைத்திருந்த வழி வந்து புத்தி யோசிக்கிறது தான் அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் அதனால தான் குருவான் தான் பிரதானமான அற்புதம் நிலையான அற்புதம் பிரதானமான அற்புதம் அப்படி தான் வச்சுச்சு ஏண்டால் அந்த கண்ணால் பார்த்து ஆ இப்படின்னு பார்த்து வாரத நம்பி இஸ்லாம் முழுக்க இருக்கல்ல அப்படியெல்லாம் வைக்கல யோசித்து புத்தியால் சிந்தித்து ஓ இது சரிதான் என்று புத்திக்கு பண்ணுற மாதிரி அறிவுடன் பேசும் அற்புதத்தை தான் பிரதானமாகவும் நிலையானதாகவும் வச்சிருந்துச்சி கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன் என்றால் நிறைய அற்புதம் நடந்திருக்குது சாப்பாடு கூடி இருக்குது தண்ணி கிடைச்சிருக்குது நோய் குணமாகி இருக்குது இப்படி பல பல பலது நடந்திருக்குது ஆனால் ரசூசலாசனம் அவங்கள பொறுத்தவரையில் இவைகளையெல்லாம் ஒன்றில் எதிரிகளிடம் தான் உண்மையானவர் என்பது காட்டுவதற்காக செஞ்சு காட்டினாங்க அல்லது தண்ட தாவாவுக்கு பயன்படும் கட்டங்கள் யுத்தங்களில் எதிரிகளை தொக்கடிக்க தேவைப்படும் நேரத்தில் உள்ள கையில் அது நடந்துச்சு அல்லது தண்டு தோழர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுடைய ஒரு ஒரு நிவார நலவுக்காக செஞ்சாங்க பல அற்புதங்கள் நடந்திருந்தாலும் ரசூல்லாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்றால் அற்புதத்தை வச்சே முழுக்க வாழல்ல நல்லா விளையும் கொங்க சில அவுளியாக்களுடைய சம்பவத்தை சில பேர் சொல்லுவாங்க அவருடைய ச வாழ்க்கையில் சொல்கிற எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும் அவர் திண்டத அற்புதம் குடித்தது அற்புதம் குடித்தது அற்புதம் போனது அற்புதம் பயணம் பண்ணினது எல்லாமே அற்புதம் ஒன்று சும்மா நோமலாக இருந்திருக்காது அதை கேட்குறவனுக்கே நினைக்கும் இந்த நீளியாவே இல்லை எங்களுக்கு பின்பற்ற இல்லாது என்றால் எல்லாமே புதினமாகவே செஞ்சுட்டு போய்த்திருக்கிறாரு சராசரி மனிதனுக்கு முடியாத விதத்தில் செஞ்சிருக்கிறார் ஆனால் ரசூல்லாட வாழ்க்கை அப்படி இல்லை பாருங்கள் ரசூல்லாட வாழ்க்கை இயற்கையாகவும் சாதாரணமாகவும் தான் பெரும்பாலும் இருந்து செல்லியா தன்னுடைய சொந்த தேவைக்கு அற்புதங்களை ரசுல்லா செஞ்சுக்கிட்டு போனதா காண்றதுக்கு கிடைக்கிறது இல்லை பெருசா அடுத்தது பெரும்பாலும் ரசுல்லாவுக்கு நோய் வந்துச்சு கஷ்டப்பட்டாங்க ஹிஜ்ரத்து போகும் பொழுதும் இருந்து மதீனா வரைக்கும் பாலைவனத்தை கடந்து தான் போனாங்க காற்றில் பறக்கல்ல அங்கே அற்புதம் செய்யல சில யுத்தங்களை மிக கவனமாக திட்டமிட்டார்கள் ஆனால் வெற்றி கிடைக்கல தண்டை சில வேலைகளை செஞ்சு கொள்வதற்காக அவங்களே சொன்னாங்க அஜோழியோமன் வாசுமழியோமா ஒரு நாளைக்கு பசிச்சிருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நிறையும் பசிச்சிருந்தாங்க அப்போ வறுமையில் ரசுல்லா அதை எதிர்கொண்டாங்க நோய் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சாங்க எல்லாத்தையுமே அற்புதத்தால் முடிச்சு காட்டுற ஒரு அமைப்புக்கு ரசுல்லா போகலை விசேஷமாக தண்ட வேலைகளும் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு படிப்பே இல்லாத ஒரு கூலி தொழிலாளி கூட அந்த நபியை பின்பற்ற முடியுமான அமைப்பில் தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு தூங்கினாங்க எழுமினாங்க நோய் வந்துச்சு கஷ்டப்பட்டாங்க தோத்தாங்க வெத்தினாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க வரும்மா அது இது எல்லாம் நடந்துச்சு எல்லா கட்டத்திலும் எப்படி இருப்பது என்பதற்கு முன்மாதிரி இருக்குது சாதாரண ஒரு ஒரு மிக சராசரியான ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த நபியை பின்பற்றி அவரை போன்று வாழலாம் என்பதற்கு மாதிரி தான் வாழ்க்கை இருந்துச்சு எல்லாத்தையுமே புதினமாக அற்புதத்தில் எல்லாம் சாதிச்சு முடிச்சிட்டு போய்த்து வாழ்ந்து முடிச்சிட்டு போய்த்து ஒருத்தன் தன்னை என்னப்பாய் நீ அந்த மாதிரி நான் எங்களுக்கு வாழையில் பேசாம வெங்கடப்பாட்டுக்கு இருப்போம் அதில் அப்படி வைக்கல எனவே வாழ்க்கை முழுக்க அற்புதம் இருக்கல்ல தன்ட தேவை எல்லாத்துக்கும் ஒரு சூழல் அற்புதம் செய்யவும் இல்லை நபியுடைய வாழ்க்கை ஒரு ஒரு இயற்கையான இயல்பான சாதாரண ஒரு நிலையில் தான் நபி எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாங்க ஆனால் அற்புதங்கள் மகத்தானவை நான் இப்படி சொல்கிறதுனால நபிக்கு நடந்த புதினங்களை குறைச்சி மதிப்பிட்றதா நினைச்சிடா ஒரு நாளுமே அது மகத்தானது கண்ணியமானது அது சிறப்பானது ஆனால் வாழ்க்கையே அற்புதம் என்று ரசூலா வாழல்ல எல்லாரும் பின்பற்ற முடியுமான சாதாரண மனிதனுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறதுக்குள்ள அமைப்பில் தான் ரசூலாவோட வாழ்க்கை இருந்துச்சுன்றதை நாங்கள் விலை கொள்ளணும் எனவே இதோட முடித்துக்கொள்வோம்